இயக்குனர் ஹரியோடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துல ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஆக்ஷன் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரியே கலந்து கட்டி ஒரு படம் எடுக்க போகிறாரு பூஜை அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. விஷால் ஸ்ருதி ஹாசன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து பீகார் வரைக்கும் வந்து படப்பிடிப்புகள் நடத்துகிறாங்களாம். பூஜை படத்தில் இது ஆக்ஷன் படம் தான், இருந்தாலும் முக்கோண காதல் மாதிரி முக்கோண ஆக்ஷன் படம் இது. விஷால் இவ்வளவு வருஷத்தில் பயங்கரமாக வளர்ந்துருக்காரு, டான்ஸில் பிச்சு எடுக்கிறாரு, ஆக்ஷனில் சூப்பராக கலக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு முன்னாடி தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் வர்க் பண்ணியிருந்தாங்க. தாமிரபரணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிமா அப்படின்னு கேட்டா கிடையாது. குடும்ப பின்னணியில விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குற படமாக இருந்துச்சு தாமிரபரணி. ஆனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு காதல், ஒரு மாடர்னான பொண்ணை காதலிக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கான். ஸோ அந்த மாடர்ன் லுக் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வலவீசி தேடினதில் இவருக்கு மாட்டினவங்க ஸ்ருதி ஹாசன். ஸோ ஸ்ருதி ஹாசனுக்கும் ஒரு வெயிட்டான கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மலாம் எதிர்பார்க்கலாம். ஸோ விஷாலோட படம் அடுத்த பூஜை தாமிரபரணி மாதிரி இல்லாமல் ஃபுல் ஃபோர்ஸ்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு ஹரி சொல்லியிருக்காரு.